நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கற்றது தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊர்காவல் படைக்கான வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி, புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நடக்க போகிற ஊர்காவல் படை ஆள் சேர்ப்பு பற்றிய தகவலை நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் மதுரை, நெல்லை, தென்காசி, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஊர்காவல் படைக்கான ஆள் தேர்வு பற்றிய டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். ஸோ மதுரை மாவட்டத்தில் செலெக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 20 நவம்பர் 2021. ஸோ இந்த ரெண்டு தேதிகளில் மதுரை மாவட்டத்தில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதற்கான தகுதிகள் அப்படின்னும் போது 10ஆம் வகுப்பை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 18 வயதிலிருந்து 45 வயதிற்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்துக்கு வந்து 5 டேஸ் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளொன்றுக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 560 ரூபா வந்து நாளொன்றுக்கு சம்பளமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகும்போது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும், உங்களோட 10th மார்க்ஷீட், 10th TC, அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும், சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்ட ஆயுதப்படையில் அமைந்துள்ள ஊர்காவல் படை அலுவலகத்தில் 12/11/2020. ஸோ இன்னைக்கு டேட்டில் இருந்து 17/11/2020. ஸோ இந்த டேட்டில் அப்ளிகேஷன் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இலவசமாக நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லை தென்காசி மாவட்டத்தில் ஊர்காவல் படைக்கான ஆட்கள் தேர்வு வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது 18 வயதிலிருந்து 45 வயதிற்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு செலெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பணியில் வந்து போடுவாங்க. ஸோ 45 நாள் வந்து ட்ரைனிங் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒர்க் அப்படின்னும் போது மாதத்திற்கு 10 நாள் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளொன்றுக்கு சம்பளம் அப்படின்போது 280 ரூபா மட்டும்தான் வந்து நாளொன்றுக்கு சம்பளமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் எங்கே சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் போகும்போதே வந்து உங்களோட ஃபோட்டோஸ், சரிங்களா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3, உங்களோட 10th மார்க்ஷீட்டு, ஜெராக்ஸு, ஸோ இது எல்லாமே சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே வந்து கொண்டு போயிடுங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி தர சொல்லுவாங்க, விருப்ப மனு மாதிரி எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ எழுதிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோ எல்லாமே வந்து அதில் அட்டாச் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம், சரிங்களா? ஸோ இதற்கான லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2020. ஸோ 16ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் ஊர்காவல் படைக்கான ஆட்கள் தேர்வு வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தருமபுரி, பாலக்கோடு, அரூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட உள்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர்கள் அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து அண்மையில் எடுக்கப்பட்ட 3 மார்பளவு புகைப்படங்களுடன் வருகிற நவம்பர் 21ஆம் தேதிக்குள் அந்தந்த உட்கோட்டை அலுவலகங்களில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தருமபுரி, பாலக்கோடு, அரூர், பெண்ணாகரம், ஸோ இந்த இடத்துலலாம் போயிட்டு நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ எங்கே நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 21ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே வந்து நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கும்போதே அவங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ எப்போ வந்து செலெக்ஷன் வந்து நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இந்த ஊர்காவல் படைக்கான ஆட்கள் தேர்வு வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதற்கான தகுதி அப்படின்னும் போது 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும், 10ஆம் வகுப்பை வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், பெருந்துட்ட வளாகம், விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2020. ஸோ இந்த டேட் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அங்கே போயிட்டு சப்மிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம். நன்றி.